Assalamu alaikum. Hi everyone, this is Benazir. Welcome back to another vlog of Mom Seasoning. I hope you all are doing good. Naanga rombave nalla irukom. So summer is here. இந்த வெயிலில் நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்றைக்கி நான் உங்களோட என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த வெயிலுக்கு சம்மர் டைமில் எப்படி வந்து நான் பேம்பர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் ஏகப்பட்ட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது, எது நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகும், எது நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஃபி பியூட்டி ப்ராடக்ட்ஸ். This brand is about beauty for all. So, உங்களுக்கு best and simplified skincare products எல்லாம் வந்து இந்தியாவில் வாங்கணும் வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதே நேரத்தில் ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சான்ஃபி ப்ராடக்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சான்ஃபி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் சர்டிஃபைட், க்ரூவல்ட்டி ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஏதாவது டேமேஜ் ஆகுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. On that note, let's get started with our very first product. So, இன்றைக்கி உங்களோட ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சான்ஃபியோட க்ளோ மாஸ்க் க்ளே ஸ்டிக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ அண்ட் ஹைட்ரலானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் அண்ட் ஆக்னி பிரேக்அவுட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி வைப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் பாருங்க. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஸ்டிக் டைப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்ளை பண்ண ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக. இப்போ நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா உடனே இந்த மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணி இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ உங்களுக்கு கிடைக்கும், ஸ்கின்னே நல்லா பிரைட்டன் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல இன்ஸ்டன்ட் அண்ட் ஃபேபுலஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சான்ஃபியோட ஃபேஸ் சீரம் ஷாட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ விட்டமின் சி சீரம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் இப்போ அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், ஸோ அப்புறம் டல் காம்ப்ளெக்ஷன் இருக்கும், நம்ம வெயிலில் போகும்போது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் நம்ம மேலே படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக நம்ம விட்டமின் சி சீரம் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது ரொம்பவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ நான் சான்ஃபியோட விட்டமின் சி சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வாட்டர் பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து ஸ்டிக்கி அண்ட் க்ரீஸியான ஃபீலிங்கே இருக்காது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். ஸோ இந்த வெயில் நேரத்தில் நம்ம வெளியே போட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சான்ஃபியோட ஃபேஸ் சீரம் ஷாட்டில் சாலிசிலிக் ஆசிட் 2% இருக்கக்கூடிய சீரம் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், பிரேக் அவுட்ஸ் இருக்கும், ஆக்னீஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிரேக் அவுட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இன்றைக்கி நான் உங்களோட காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா சான்ஃபியோட ஃபேஸ் லஷ் க்ரீம். இந்த க்ரீமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீ பட்டர் அண்ட் ஆலோவேரா இருக்குது. ஸோ இது நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து ரெகுலேட் பண்ணும், அதே மாதிரி ஆக்னி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இது ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா ப்ளஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஸ்கின்ல வந்து மர்ஜ் ஆகிடும். இந்த ஃபேஸ் சீரம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் லஷ் க்ரீம் போட்டுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சான்ஃபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக, காம்பினேஷன் ஸ்கின், அதுக்கப்புறம் நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, பிரேக் அவுட்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நீங்கள் ரைட்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஃபி ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் மை ஸ்கின். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
and summer are time for mangoes. So in the summer la mango la namba or dessert saapalana eppadi, so iniki or quick adhe nerathla summer tasty ana or mango delight ungalku senji kaata pore. Idu romba easy ah yaar vena senjiralam, just or 10 nimisham podum. And idu saapidrathukku avlo tasty and romba satisfying ah irukum. So vaanga idu eppadi seiradhen paakalam. First, na bowl la hand beater of freezer la vachi konja chill panikitten, and next vandu na whipping cream eduthiruken. So in the whipping cream first namba or bowl la transfer pannidalam. Next idha or hand beater vachi nalla beat pannidalam. So beater illa na kuda neenga whisk irukum illaya adha vachi kuda neenga nalla beat pannikalam. So idha soft peaks vandadukku appuram na or mango va nalla puree panni vechiruken, adha chinna chinna da cut panni na mixer la potu arachi vechiruken. And அது கூட ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மேங்கோ ஆல்ரெடி நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் ரொம்ப கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கல. ஸோ இப்போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் க்ரீமை. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதை பேஸில் வந்து நம்ம இந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுலாம். ரொம்ப சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ண வேணாம், ஓரளவுக்கு க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அது கீழே பேஸ் மாதிரி போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக போடாமல் ஒரு பாதி மட்டும் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீமை ஓரளவுக்கு யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மேங்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ மேலே ஆட் பண்ணிடலாம். ஸோ இதே ஸ்டெப்ஸை இப்போ திரும்பி நெக்ஸ்ட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட், அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம், அதை போட்டு நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா அப்படி கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து டாட் மாதிரி அங்கங்கே வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டூத் பிக் எடுத்து ஜஸ்ட் அதை வந்து ஒரு லைன் போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி அங்கே கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோஸை மேலே கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் நம்மளோட மேங்கோ டிலைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணலாம், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேங்கோ டிலைட் செஞ்சு நீங்களும் சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ வெயில்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் பசங்க வீட்டில் ரொம்ப போர் அடிச்சு போயிருக்காங்க, அவங்கள வந்து பக்கத்தில் ஒரு பார்க்கு கழிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அண்ட் இங்கே பார்க்கில் நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நிறைய கேம்ஸ், நிறைய எக்ஸசைசஸ், அப்புறம் சிலம்பாட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது என்ன பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா லேக் பார்க். ஸோ இங்கே வந்து போட்டிங் இருக்குது. நான் ஆல்ரெடி இங்கே ஒரு வ்ளாக் போட்டிருக்கேன், என் ஹஸ்பண்ட் இந்தியா வந்திருக்கும் போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே போட்டிங் போயிருந்தோம். ஸோ அந்த வ்ளாக் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ஜாலியாக அண்ட் நல்லா ஃபன்னாக இருக்கும் அந்த வ்ளாக். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் போட்டிங் போகலை, பிகாஸ் செம்ம க்ரௌட் போட்டிங் போகிறதுக்கு பெரிய க்யூ நின்றுட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி இப்போ தானே ரீசெண்டாக போனதுனால நாங்கள் போட்டிங் போகாமல் அப்படி பசங்களை ப்ளே ஏரியாவில் விடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது, பசங்க வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல போல இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் வந்து இங்கே ஈவினிங் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரே கலகலகலன்னு ஒரே சத்தம், பசங்க விளையாட்டு சத்தம். ஸோ ஜாலியாக பசங்க எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க, இங்கே நம்ம ஆளுங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா மேஸ் கேம் மாதிரி. ஸோ பசங்கள்லாம் வந்து எந்த ரூட்டில் போகிறது வர்றதுன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா பார்க்கில் நல்லா ஓடி ஆடி விளையாட விட்டாச்சு, பிகாஸ் வீட்லேயே வந்து டிவி, ஃபோனு, ஸோ இந்த மாதிரி தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சம்மர் வெக்கேஷன்னால் வெளியே போக முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் இந்த மாதிரி பார்க் அந்த மாதிரி வந்தால் பசங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி ஃபார் கிட்ஸ், நமக்குமே வந்து கொஞ்சம்
சேஞ்ச் ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ அதனால் நானும் வெளியே வந்தது பசங்களோட கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக அண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டிருந்தோம். அண்ட் அங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பார்க்கில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அந்த நாள் ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள் இப்போ சூப்பராக போய்கிட்டிருக்க கமல்ஹாசனோட விக்ரம் மூவி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் என் பசங்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட மூவி பார்க்க போகிறோன்னு ரொம்ப ஜாலியாக வந்தாங்க. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி தியேட்டரில் வந்து பார்த்தோம். நல்ல த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல மூவி பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு அன்றைக்கி இருந்தது. அண்ட் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஜிஷான் ஜியானுக்கு இந்த மூவியோட ஸ்டோரி புரிஞ்சிச்சா என்னன்னு கூட தெரில, பட் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஃபுல்லாக பார்த்தாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த மூவி பார்த்தோம். ஸோ சம்மர் வந்து எங்களுக்கு இப்படி தான் போய்கிட்டிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் எல்லாம் பேக் டு ரொட்டீன் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் வீஸ் அண்ட் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மாம் சீசனிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you all soon in another interesting vlog of மாம் சீசனிங். அண்டில் தென், பாய் எவ்ரி ஒன்.